கைஸ் எஸ்பிஓ ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளானை வந்து நியூ பிளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. எஸ்பிஓ ஜாப்ஸ் பற்றி நிறைய பேர் தெரியும், தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க வந்து ஒரு ஆட் பேஸ்டு கம்பெனிஸ் தான், ஓகேங்களா. இவங்க வந்து ரெஃபர் பர்ச்சஸ்லாம் எதுவும் மஸ்ட்லாம் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து போட்டுன்னு வந்திருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ண பல யூசர்ஸ்க்கு தெரியும் எல்லாருமே எவ்வளோ ஆன் பண்ணோம் அப்படின்னு. 15K பெர் மந்த்லாம் ஈஸியாக வச்சு பண்ணாங்க, ஓகேங்களா. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அவங்க பேஸை வந்து பில்ட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க சர்வர் அப்டேட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணக்கப்புறம் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட பேஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க நிறைய பிளான்ஸ் ஆல்சோ வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபர்தராக பார்க்கலாம் லான்ச் ஆனதுக்கப்புறம். இப்போ இதில் வந்து ஜாயினிங் என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அவங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் இதில் வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெண்டே பிளான் தான், ஒன்று எஸ்பிஓ இருக்கிறது பேசிக் பிளான் ஒன்று இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிளான் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் பேசிக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீஸ் 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் வரும், சரிங்களா. ஸோ 10 ரூபா மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும், பர் மந்த்துக்கு 1500 ருபீஸ், ஓகே. இதுக்கப்புறம் இதில் வந்து ரெஃபரல் மஸ்ட்டு கிடையாது, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த ஜாபில் வந்து ரெஃபரல் வந்து மஸ்ட்டு கிடையாது, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வீடியோஸ் பார்த்து மட்டும் இன்கம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கம் பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்கம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இன்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 5 ருபீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வீடியோஸ், அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்கு 75 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல்ஸ் பெரிய பேஜ் மாதிரி இருக்கும், அதை ரீட் பண்ணுறதுக்கு 75 ரூபா கொடுக்குறாங்க. பெரு மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 6000, ஓகேங்களா. எனக்கு இதுவும் பத்தலை ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணலான்னா ஒரு 10 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான் வரும், ஓகே. இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வீடியோஸ், அது வந்து ஒரு வீடியோக்கு 55 ரூபா, 15 ஆர்டிகல்ஸ், அப்புறம் 10 வந்து சர்வே மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13000 கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட், பேசிக் பிளான். இந்த பேசிக் பிளான்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ரெஃபரல்ஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம், இதுதான் எனக்கு கீழே இருக்க நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு எண்ணாத்த பெஸ்ட் பிளான் நான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வீடியோக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபா பெர் மந்த் கொடுக்குறாங்க, ஓகே. ஸோ இது மட்டும் இல்லை, கோல்டு போகணும், எனக்கு வந்து இன்கம் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணி விட்டு அவங்க வந்து இந்த பேக்கேஜ்லேருந்து இந்த பிளானுக்கு போய்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸும், ஆர்டிக்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 75 ருபீஸும் கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 8200 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். இதே நான் வந்து ஹை ரேஞ்சில் இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து இன்னொரு 5 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 10 மெம்பர்ஸ் கிட்ட வந்துடும். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்கம் வந்து உங்களுக்கு மொத்தம் 5 வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 85 ரூபா வந்து கிடைக்கும் பர் வீடியோக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் ரீடிங் அதுக்கெலாம் சேர்த்து உங்களுக்கு 18000 ரூபா பெர் மந்த்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நான் ஒன்றாத்த பெஸ்ட்டு பேக்கேஜ் அப்படின்னு சொன்னேன். இதிலே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லை, ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 200 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான்லாம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் பேசிக் பிளானில் உங்களோட வாலெட்டில் வந்து சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளானில் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா 500 ருபீஸ் வந்து உங்கள் வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக சேவ் ஆகும், அதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜோட மொத்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகே. இப்போ லைக் சில்வர் ஃபஸ்ட்டில் வரும்போது நீங்கள் சில்வரில் தான் வருவீங்க, 1950 2000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ் வரும், சரிங்களா. 5 வீடியோஸ் இந்த மாதிரி இதில் வந்து ஹோல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகே. 5 டேரக்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 6000 பெர் மந்த் ஏர்ன் பண்ணுவீங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 15 டேரக்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 13000 பெர் மந்த், இது வந்து பேசிக்கில், ஓகேங்களா. அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஜாயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வந்து போனஸாக கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் அட்மின் சார்ஜ் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. அட்மின் சார்ஜஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இந்த சில்வரில் வந்து இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மின் சார்ஜஸ் இருக்காது. சில்வர்லேருந்து நீங்கள் கோல்டு போயிட்டாலோ இல்லை கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் போனாலோ உங்களுக்கு இந்த 20% கமிஷன் பிடிக்கிறாங்களா அது வந்து இருக்காது அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மெயில், சரிங்களா, மெயில் அக்கௌண்ட் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியாக 5 GB கூட கொடுத்துருக்காங்க, எதில் பேசிக்கில். இதே ப்ரீமியமில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரீமியமில் ஜாயின் பண்ணும்போது 6500 ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு 4050 ருபீஸ்க்கு பிறகு வந்து கொடுப்பாங்க. இதுலேருந்து ஒரு 5 மெம்பர்ஸ் ரெஃபர் போட்டிங்கன்னா சேலரி உங்களுக்கு வந்து கோல்டுக்கு வருவீங்க. இதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு 15 பேர் ரெஃபர் போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக 15 பேர் ரெஃபர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 18000 பெர் மந்த் கிடைக்கும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரீட் ஆர்டிக்கல் இதெல்லாமே.
இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆனதுக்கப்புறம் போனஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அட்மின் சார்ஜஸ் சேம் இதே மாதிரி தான். நீங்கள் இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% சார்ஜ் பண்ணுவாங்க, ஓகே? இதே ஆஃப்டர் அப்டேஷன், அதாவது இந்த பிளான்லேருந்து இந்த பிளான் போயிட்டீங்க, அப்புறம் இந்த பிளான்லேருந்து இந்த பிளான் போயிட்டிங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பிளானில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணாலும், எதுக்கு மாறினாலும், அதாவது 5 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் பிடிக்க மாட்டேன், அட்மின் சார்ஜ் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே? அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 GB, ஓகேங்களா? 15 GB க்ளவுட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க 2 இயர்ஸ். இது ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயிலாக இன்னும் வரல, டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவரால் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லியும் முடிச்சிட்டேன், ஓகே? ஸோ இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டீம் லீடர்ஸும் ஒன்றும் இல்லை, நீங்களும் லீடர்ஸ், நானும் லீடர்ஸ் தான், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 30 மெம்பர்ஸை வந்து ஏதாவது ஒரு பிளானில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் சேலரியாக 15K பர் மந்த் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 100 மெம்பர்ஸை டேரெக்டில் ஏதாவது ஒரு பிளானில் ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50K பர் மந்த், ஓகே? இதுக்கப்புறம் 100 டேரக்ட்ஸ், நீங்கள் வந்து 100 பேரை வந்து டேரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். உங்கள் டீமில் வந்து 6000 பேர் கிட்ட இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லேக் பர் மந்த். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் லீடரோட இன்கம் கிரெடிட்டட் இன் எவ்ரி வீக் பார்ட், அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இதில் 25% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரம் வாரம் பார்த்திங்கன்னா விட்டால் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் பிளான் டீடெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயந்தான், எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் வேறு எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது பேசிக் பிளான், ஜாயினிங் ஃபீஸ் 2000, இதில் உங்களுக்கு என்னென்ன சில்வர் கோல்டு டைமண்டில் எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கேன். இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான இன்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களுக்கு இன்கம்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ டைமண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் இந்த டீம் லீடர்ஸ், அதாவது 30 பேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 15K பர் மந்த் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க, சரிங்களா? இதில் தான் டவுட் இருந்தது அப்படின்னா 9361629613 இது என்னோடய நம்பர் தான். இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா நம்மளோட விஆர் மணி மேக்கர்ஸ் பேஜ் தெரியல உங்களுக்கு, சேம் லோகோ, இந்த லோகோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? மேலே இருந்த நம்ம காட்டலாம், இதுதான் நம்ம லோகோ, விஆர் மணி மேக்கர்ஸ் போட்டு செக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் வரும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.